அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி அதிகப்படியான மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமுங்க இது இது அஞ்சு தவறை கண்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கு மிகப்பெரிய செலவு வைக்க போதுன்றதை நீங்கள் நினச்சிக்கோங்க அது என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை நான் சொல்கிறேன் இந்த தவறை மீண்டும் நீங்கள் இதை செய்யாதீங்க வாங்க அது என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன் இந்த தவறை நீங்கள் பண்ணாம இருங்க முதல் விஷயம் செயினுங்க நீங்கள் எப்போ செயின் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சத்தம் வருது கரெக்ட் கரெக்டான சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பைக் மெக்கானிக்கிட்டையோ இல்லை ஷோரூம்லையோ விட்டிங்கன்னா நீங்கள் செயின் டைட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் அப்படி வாங்கிட்டு வராதிங்க முதல்ல செயினை சுத்தமாக க்ளீன் பண்ண சொல்லுங்கள் செயினை க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதோ க்ரீஸ் அப்ளை பண்ணுறதோ நீங்கள் சொல்கிறதை பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணீங்க அதுவும் நைன்டி ஆயில் நியூ ஆயிலாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய ஷோரூமில் வேஸ்ட் ஆயில் போடுவாங்க அந்த மாதிரி வேஸ்ட் ஆயில் போடாமல் நைன்ட்டி ஆயில் போட்டுக்கோங்க க்ரீஸை விட நீங்கள் க்ரீஸ் போடுறத விட நைன்டி ஐடு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதேமாதிரி செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றப்ப நல்ல ஒரிஜினல் ஸ்பேராக வாங்கி மாற்றுங்க கடையில் விற்கிற எதுவும் கம்மி ரேட்டுக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு லோக்கல் ப்ராண்ட் போடாதீங்க அது என்ன ப்ராப்ளம் வரும்ன்ட்டு தெரியும் உங்களுக்கு சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்லேயே சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் கம்பெனி ப்ராண்டாக வாங்கி போடுங்க செயின்ஸ் ப்ராக்கெட் சரிங்களா அடுத்தது ஹெட்லைட்டுங்க நிறைய பேர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஹெட்லைட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாதீங்க எப்பவுமே வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஹை பவர் வரும் அந்த டைமில் ஹெட்லைட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாதிங்க அதே அப்புறம் வண்டி ஸ்டாப் பண்ணிக்கிறப்ப ஓவர் ரேஸ் கொடுப்பீங்க ஓவர் ரேஸில் வண்டி நின்றுட்டுருக்கப்போ ரேஸ் பண்ணுறப்ப ஹெட்லைட் போட்டு ரேஸ் பண்ணாதீங்க அப்போவும் ஓவர் லோடு வந்து பல்பு பீஸ் போக நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வண்டி ரேஸ் பண்ணுறப்ப ஹெட்லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் நைட்டெல்லாம் வண்டி ஸ்டாப்பில் இருக்கும் காலையில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரே கீக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டாலும் நீங்கள் ஓவராக ரேஸ் கொடுப்பீங்க வண்டி ஆஃப் ஆகிடணும்னு சொல்லிட்டு எப்பவுமே வண்டி ரொம்ப நேரம் ஸ்டாப்பில் இருக்கிறப்ப வண்டி ஓவர் ரேஸ் கொடுக்காதிங்க ஸ்டார்ட் பண்ண உடனேயுமே ஓவர் ரேஸ் கொடுக்காதிங்க ஏன்னா பைக்கில் ஆயில் சப்ளை வந்து ரொட்டேஷனாக கம்ப்ளீட்டாக ரொட்டேஷனாக மினிமம் ஃபைவ் செகண்டுக்கு மேலே ஆகும் நீங்கள் அதுக்குள்ள வண்டி ஓவரேஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஜின்க்கு ஆயில் சக்குள் இல்லாமல் என்ன நடக்குன்றது உங்களுக்கே தெரியும் இன்ஜினில் ஆயில் இல்லைன்னா என்ன நடக்குன்ட்டு ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்டாப்ல இருந்ததுனால ஆயிலெல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கும் எல்லா பொருளும் எல்லா ஸ்க்ரூலையும் ஆயில் இருக்காது நீங்கள் அப்பயும் ஓவர் ஸ்பீடு கொடுத்திங்கன்னா ஆயில் சப்ளை பார்த்தாமல் அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேய ஆரம்பிச்சிடும் மெட்டீரியல்ஸ் செஞ்சால் என்ன நடக்குன்றது உங்களுக்கே தெரியும் இன்ஜின் சீசாக ஒரு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனேயும் ஓவர் ரேஸ் கொடுக்காதீங்க கொஞ்ச நேரம் ஐடியில் ஓடட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஸ் கொடுங்க அடுத்து இன்ஜின் ஆயிலுங்க இது மெயின் நீங்கள் எப்பவுமே இன்ஜின் ஆயில் மாத்துறப்ப எங் உங்கள் பைக் வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு புக்லேட் கொடுத்துருப்பாங்க அந்த புக்லேட்டில் எந்த கிரேடு ஆயில் ஊற்றணும் அப்படின்றது அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்தந்த பைக்குக்கு எந்தெந்த கிரேட் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவு கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு விட ஒரு நூறு எம்எல் எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கம்மி பண்ணாதீங்க அந்த நூறு எம்எல் எக்ஸஸ் பண்ணிட்டாலும் அவங்க சொல்கிற கிரேட்டில் ஆயில் அப்ளை ஊற்றுங்க அதை விட வேறு ப்ராண்ட் ஊற்றுறதோ வேறு இது ஊற்றுறதோ ஊற்றவே ஊற்றாதீங்க எக்கார்ந்து கொண்டு மாற்றாதீங்க அதே மாதிரி நீங்கள் மெக்கானிக்கிட்டேயோ ஷோரூம்லையோ பைக் இன்ஜின் ஆயில் மாற்ற சொல்கிறீங்கன்னா நீங்கள் கூடவே இருந்து ஆயில் என்ன ஆயில் ஊற்றுறாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு கஸ்டமரை பிடிச்சி வச்சுட்டுருப்பாங்க அதே மாதிரி ஆயில் உங்களுக்கு என்ன ஆயில் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த ஆயில் படமா அவங்கக்கிட்ட இருக்க ஆயில் தான் போடுவாங்க அதனால் நீங்கள் கூட இருந்து இன்ஜின் ஆயில் என்ன ஊற்றுறாங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி பாப்புலர் பிராண்ட் ஆயில் வாங்குறப்ப அது ஒரிஜினலாகிறதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க அது தாங்க மெயின் இன்ஜின் ஆயில் ஏன்னா நூறுரூபா ஆயில் கூட ஹை பிராண்ட் ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் அது ஒரிஜினலான்றதை கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து கிளச்சுங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஃபுல் கிளச் வச்சு வண்டியை ரன் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஃபுல் கிளச் எப்போவுமே வைக்காதீங்க பைக்கோட கிளச் வந்து பாதி கிளச் வைங்க ஏன்னா கிளச் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிளச் பிளேட் தேஞ்சிரும் அந்த மாதிரி கிளச் ப்ளேட் மா வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூபா வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கிளச் பிளேட்டை வந்து தேயாமல் இருக்கணும் இல்லை மைலேஜ் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் கிளட்ச் வச்சுக்கோங்க ஆஃப் கிளட்சே போதுங்க பைக்குக்கு ஆஃப் கிளச் வச்சு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் பைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு இந்த மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்ல வரக்குறதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள்